ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்ச வைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானின் இந்த நாலு வரி மந்திரத்தை ஒருமுறை மட்டும் சும்மா சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். நீங்க என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும். எனக்கும் மாற்றத்தை கொடுத்த மந்திரம், 100% சக்சஸ் மட்டுமே இந்த மந்திரத்தில் வந்து உள்ளது. இந்த மந்திர வழிபாட்டை யாருமே தவற விடாதீங்க. சிவபெருமானுக்கு எப்படி பிரதோஷ வழிபாடு வந்து விசேஷமோ அதே போலதான் விநாயக பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மிக மிக விசேஷம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு முறையா விரதமிருந்து பிள்ளையாரை எவரொருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பித்ருதோஷம் உள்ளிட்ட பலவிதமான தோஷங்கள் வந்து நீங்கும், கடன் தொல்லையிலிருந்து விடுதலை வந்து கிடைக்கும், அதோடு நம்ம கஷ்டங்கள் அனைத்துமே வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சங்கடம் அப்படின்னா கஷ்டம் என்று பொருள், ஹர அப்படின்னா அழிப்பது என்று பொருள். விரதமிருந்து சங்கடங்களை அழிப்பதற்கான நாளை தான் நாம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம். சங்கடகர சதுர்த்தி நாளில் இங்க சொல்லப்பட்ட இந்த பிள்ளையார் மந்திரத்தை நாம வந்து ஜபிக்கிறதுனால நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த நாள்ல சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த 100 கோடி மந்திரங்களுக்கு சமமான மந்திரம் என்ன, அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்த மந்திரத்தோடு சேர்த்து மந்திரத்தோட பொருளும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வாங்க பதிவுக்குள்ள போடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பால அறிஞ்ச வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மந்திர வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு யார் வேணும்னாலும் இந்த மந்திர வழிபாட்டை வந்து சொல்லலாம். இதுக்கு பெரிதாக நாம் விரதம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. சதுர்த்தி திதி தொடங்கி அந்த சதுர்த்தி திதி முடிகிறதுக்குள்ள எப்போ வேணும்னாலும் இந்த மந்திர வழிபாட்டை வந்து சொல்லிக்கலாம். ஒரே முறை நம்ம சொன்னால் கூட இதற்கான மூல பலன் வந்து கிடைக்கும். நேரம் இருக்கிறவங்க 108 முறை இந்த மந்திர உச்சாடனம் செய்வது அப்படின்றது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த இடத்துல அமர்ந்து வேணும்னாலும் இந்த மந்திர வழிபாட்டை வந்து செஞ்சுக்கலாம். உங்கள் ஹாலில் உட்காந்துக்கலாம், பூஜை அறையில் அமர்ந்துக்கலாம். இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா ஆஃபீஸில் கூட ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு வந்து சொல்லலாம். கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த சதுர்த்தி மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் பூஜைகள் வந்து நடக்கும். அங்கே போய் ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்தும் நீங்கள் இந்த மந்திர வழிபாட்டை வந்து செய்யலாம். அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது. பெண்கள் மாதவிலக்கு இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறத வந்து நீங்கள் வந்து தவிர்த்திடணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திர வழிபாட்டுக்கு அப்படின்னு எந்தவித தடைகளும் வந்து கிடையாது. மிக மிக எளிமை சங்கடகரதுர்த்திக்காக நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம், ஓம் ஸ்ரீம் கணாதிபதயே ஏகதந்தாய லம்போதராய ஹேரம்பாய நாலிகேர பிரியாய மோதபக்ஷனாய மமாபீஷ்ட பலம் தேஹி பிரதிகூலமே நஷ்யது அனுகூலமே வசமான்யஸ்வாகா. இந்த மந்திரத்துடைய பொதுவான பொருள், பக்தர்கள் வேண்டிய வரத்தை நல்கும் சங்கடகர கணபதியே தங்களை நமஸ்கரிக்கிறேன். முழு முதற் கடவுளாகவும் பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனாகவும் இருப்பவரே, பக்தர்களை துன்பத்திலிருந்து காத்து இன்பம் அளிப்பவரே, பக்தர்களோடு எப்போதும் நிலை கொள்பவரே, பக்தர்கள் தொடங்கும் எந்த ஒரு செயலையும் வெற்றி கொள்ள செய்பவரே, பக்தர்களை சுற்றியுள்ள எதிர்மனையானவற்றை விலக்கி நன்மைகளை தரும் நேர்மறை ஆற்றலை பெருக செய்பவரே, உங்களை மீண்டும் நமஸ்கரிக்கிறேன். இதுதான் இந்த மந்திரத்துடைய பொருள். இந்த மந்திரத்தை வந்து பொறுத்த வரைக்கும் நான் இங்கே 1 முறை வந்து உச்சாடனம் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 முறை அதிகபட்சமாக 108 முறை கூட உச்சாடனம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே 1 முறை மட்டும் கூட சங்கடகர சதுர்த்தி வரும் நாளில் இந்த மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்தாலே வந்து போதும், அதற்கான முழு பலனையும் விநாயக பெருமான் உங்களுக்கு வந்து கொடுத்து விடுவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது. சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தொடங்கி தினந்தோறுமே உங்களுடைய வழிபாட்டில் விநாயக பெருமான் நினைத்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பாருங்க. நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு செயலை வந்து தொடங்கினாலும் அந்த செயலில் வெற்றி மட்டும்தாங்க வந்து கிடைக்கும். தோல்வி அப்படின்ற ஒன்று உங்கள் பக்கம் திரும்பி கூட வந்து
எதிர்பார்க்காது. அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த மந்திரம். எவ்வளவு பெரிய கஷ்டம், துன்பம், துயரம், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை இப்படின்னு பலதரப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து உபயோகித்து நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. அவங்களோட அனுபவ உண்மையாக தான் இந்த மந்திரம் இங்கே வந்து கொடுக்கப்படுது. அதுவும் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி தினத்தில் இந்த மந்திரத்தை யாரொருவர் தொடங்கி தினந்தோறுமே அவங்களுடைய வழிபாட்டில் விநாயக பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை நீங்கள் சொல்லிட்டு வந்தாலும் வந்து போதும், உங்களுக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையுமே வந்துட்டு வராது. விநாயக பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் எப்போதுமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பலனடைந்தது மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலும் அவர்களும் விடுதலை பெறுவார்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.